பெண் விடுதலை பற்றி பேசியவருடைய செயல்பாடுகளை நீங்க பாருங்க. சொல்லுங்க. பெண்களை காலகாலத்துக்கு தாழ்த்தி பேசியவர் ஈவேரா. ஒரு கூட்டில் அவர் சொல்கிறார், பெண்கள் எல்லாம் வந்து ஈவேராவுக்கு எதிராக, பெண்களை தவற, தமிழ் பெண்களை தவற, தமிழ் பெண்கள் அப்பயும் போராடி இருக்கிறாங்க அந்த அவருக்கு எதிராக, தமிழ் பெண்கள் எல்லாம் கற்பற்றவர் என்றும் வேசிகள் என்றும் வேசிகளாக வாழ அப்படின்னு கேவலமான ஒரு கமெண்ட் கொடுக்கும் பொழுது ஈவேரா சொல்லியிருக்கிறார். சொன்னதை கேட்டு தமிழ் பெண்களுடைய சமூக கூட்டமைப்பு என்ன பண்ணுதுன்னா, ஈவேராக்கு எதிராக ஈரோட்டில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி ஈவேரா தான் பதிவு செய்கிறார், என்னுடைய அருணாக்குடி படாத பெண்கள் ஈரோட்டில் இல்லை. இது ஈவேராவுடைய குற்றம் இல்லையா? திராவிட இயக்கத்தோட கேட்டுவாங்க, என்னுடைய அருணாக்குடி படாத பெண்கள் ஈரோட்டில் இல்லை என்பது பெண்களை தூக்கி சுமப்பவன், பெண்களுக்கான விடுதலையை பேசுபவர் செய்ய வேண்டிய வேலையா? தான் வளர்த்த மகளையே முதிய காலகட்டத்தில் திருமணம் செய்து வெறும் சொத்துக்காக, சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முறைக்காக தான் வளர்த்த பெண்ணையே திருமணம் செய்த ஒரு நபர். இந்த விமர்சனத்தை நான் முன்வைக்கல, ஈவேராவை தூக்கி சுமந்த கலைஞரும் அண்ணாதுரையுமே முன் வச்சிருக்கிறாங்க. அண்ணாதுரையும் கலைஞரும் ஈவேராவை விட்டு பிரிந்து செல்வதற்கு காரணமே இதுவாக அமைகிறது. அவர்களுடைய எழுத்துக்களை எடுத்து பாருங்கள், அவர்கள் எந்த அளவுக்கு அந்த அந்த விஷயத்தை வந்து கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று. அப்ப அவ்வளோ தரம் தாழ்ந்து போன ஒரு நபரை எப்படி பெண்ணிய விடுதலைக்காக, ஒரு பெண் என்பவள் கற்பப்பையை அறுத்து எறிய வேண்டும், பெண் என்பவள் தன்னுடைய அடையாளங்களை மாற்றி ஆண் போல உடை உடுத்த, பெண் என்ற தன்மையிலிருந்தே பெண்களை வர சொன்னவர் எப்படி பெண்களுக்கான வழிகாட்டியா இருக்க முடியும்? பெண்ணுக்கு என்று இயற்கையிலே தன்மை உண்டா இல்லையா? கற்பப்பை என்பது நம்ம வந்து பூத்துல, ஆண் வந்து பெண்ணிடம் புகுத்தவில்லை, இதை புரிஞ்சுக்கணும். இயற்கை கொடுத்த, இயற்கையின் வழியாக வந்த ஒரு மாண்பு, ஒரு மரபு. அந்த மரபை வந்து ஏதோ ஆண்கள் புகுத்தியது போலையும், அதை கற்பப்பையை தூக்கி போட்டுருன்னு சொல்றதும், தாய்மையே வந்து உனக்கு இழிவுங்கிறதும், ஒரு நீ வந்து அவன் கெட்டவங்கிற ஒரு காரணத்துக்கு, கணவன் கெட்டவன் என்ற ஒரு காரணத்துக்கு நீ பல பேரோட போயிட்டு வா என்பதும் தமிழ் சமூகத்தை சீர்கிடைய வைத்தது. அதனால தான் சொல்றோம், திராவிடம் என்பது முற்றிய முற்றிய பகை, அந்த திராவிடத்தின் அடையாளமாக இருக்கிறது ஈவேரா. இந்த ஈவேரா என்ற அந்த தனிப்பட்ட நபர் கலாச்சார பண்பாடுகளை மட்டும் அவர் விமர்சிக்கவில்லை, தமிழை, தமிழர்களுடைய உயர் தமிழையும் தமிழர்கள் சார்ந்து மலநாற்றம் அடிக்கிறதுன்னு பேசினவர், தொல்காப்பியர் ஆரிய அடியோருடன் பேசினவர், இதற்கெல்லாம் அவர் எந்த சான்றுகளும் முன்வைக்கல. நான் இன்றளவும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், திருக்குறளில் மலநாற்றம் அடிக்குதுன்னு பேசிய திராவிட இயக்கத்தவர்களே, எந்த இடத்தில் எந்த குறளில் மலநாற்றம் அடிக்குதுன்னு பேசுங்க. அதை பேச மறுக்கிறார்கள், இந்த சொல்லாடலை பேச மறுக்கிறார்கள், மறைக்க பார்க்கிறார்கள். ஈவேரா இதை பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்கிறாரு. தமிழை காட்டு மிராண்டி மொழி, அவர் சொல்ற வார்த்தை, தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் காட்டு மிராண்டி மொழி, இதை 100 முறை சொல்லியும் இந்த தமிழ் மடையர்களுக்கு இது விளங்க மாட்டேங்கிறது. ஒரு தமிழ் ஒரு குப்பை, அந்த குப்பையை தூக்கி தூர போடு என்று நான் சொல்லியும் இவன் கேட்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் பேசியிருக்காரா இல்லையா? இதெல்லாம் வாய்ஸே இருக்கு, அவரோடது ஆடியோவே இருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் மறைத்து விட்டு தமிழுக்கு செய்த துரோகத்தை, எங்க தமிழர்களுடைய அடையாளம் என்பதை இந்த மொழிங்க அடிப்படை அடையாளம், இந்த அடிப்படை அடையாளத்தை வீட்டில் பேசாதே. வேலைக்காரிடம் கூட ஆங்கிலத்தில் பேச என்பது வளர்ச்சி அல்ல, வளர்ச்சிக்கான தத்துவம் அல்ல, அது காழ்ப்புணர்ச்சிக்கான ஒரு வெளிப்பாடு. தமிழர்கள் மீது ஈவேரா கொண்டிருந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஈவேரா பிறப்பால் தமிழர் அல்ல, அவர் இந்த மண்ணை ஆளும் நோக்கத்திற்காக படையெடுத்து வந்த அந்த நாயக்கர் வம்சாவளியை சார்ந்த ஒருவர். அவருக்கு வெறுப்பு. அதே வம்சாவளியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திருமலை நாயக்கர் என்ன செய்யறாரு, தமிழை தன் அரங்கில் பேசினால் அறவும் அத்வானம் காதல் முன்னாரு. அறம் என்பது தமிழை குறித்தது அந்த காலகட்டத்தில், அறவும் அத்வானமா, காதல கேட்கக்கூடாத மொழி, காதை மூடிக்கிட்டாரு. அதை ஒரு புலவர் பதிவு செய்கிறார், பாடலில் வருகிறது. அந்த புலவர் தான் திருமலை நாயக்கருக்கு வந்தது ஒரு தொப்பை நாயக்கன், தொந்தி நாயக்கன் பதிவு பண்றாரு, இழிவுபடுத்துறாரு திருமலை நாயக்கரை, தமிழை அவர் இழிவுபடுத்தினார் என்ற காரணத்திற்காக. இந்த அளவுக்கு வெறுப்போடு இந்த தமிழர் அல்லாத சமூகங்கள் திடீரென்று தமிழ் பற்று மிக்கதாகவும், அந்த சமூகத்தில் தோன்றிய ஒருவர் வந்து தமிழை தூக்கி சுமப்பதாகவும் பேசுவது வந்து ஏமாற்று வேலை. தமிழர்களை மடைமாத்துகிறார்கள், தமிழர்களுக்கு வரலாறு தெரியாதுங்கிற ஒரு காரணத்தை பயன்படுத்தி தமிழர்களை அழிக்க பார்க்கிறார்கள். இதை தான் நம்ம வலிமையாக கண்டிருக்கிறோம்.